இன்றைய நிகழ்ச்சிகளில் கண்ணா லட்டு தின்ன ஆசியா படத்தின் கதாநாயகியின் உதட்டை கடித்த பவர் ஸ்டார் கண்ணா லட்டு தின்ன ஆசியா படத்துடைய கதாநாயகியுடைய உதட்டை கடிச்சிட்டதா சொல்றாங்க உண்மையா இல்ல இல்ல அப்படிதா இல்ல சார் சிம்பு கல்யாணம் பண்ண அனிமுனே காஞ்சிபுரம் குமுடி குண்டி அரசியல் ஆறுடம் என்னதான் மோடி சாமி கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்தாலும் மச்சானுக்கு மந்திரிச்ச பதவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பம்பரம் குழுவினர் நிறைவேற்றிய அவமானங்கள் அவருடன் கூட்டடி வைத்த நமது பேரிழக்கம் படுதோல்வி அடைந்தது இந்த தோல்வியை விட வரலாற்றில் நமக்கு பெரிய அவமானம் இருக்க முடியாது மனம் திருக்கிறார் குருமாநிதி ஐயா நம்ம முதல் ரவுண்ட் முடிஞ்சு இப்போ ரெண்டாம் ரவுண்டுக்கு போறோம் ஐயா முதல் ரவுண்ட்லயே வாசனை வந்து ரெண்டாம் ரவுண்ட்ல முதல்ல எப்படி உட்காருங்க இறுதியாக குஜால் வழிபாடு Somebody is putting hand on the same case may like to say putting up the hands is கைகளை எடுத்து கொண்டு இவர்களை அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோணலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் அத்தனை உங்களுக்காக வழங்குவர்கள் கிட்ட கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் நேர்களே இந்த நிகழ்ச்சிக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசனை பண்ணிட்டே இருக்கிறோம் இந்த பேர் வைக்காத இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போலாம் வெல்கம் டு ஃப்ராட் ஷாப்பிங் நெட்வொர்க் எங்களுடைய ஃப்ராட் ஷாப்பிங் நெட்வொர்க்கு தங்கள அன்போடு வரவேற்கின்றோம் எங்களுடைய ஃப்ராட் ஷாப்பிங் நெட்வொர்க்கில் நீங்கள் பொருட்களை வாங்கிட்டு வீட்டில் அசிங்கசிமா திட்டி வாங்கிட்டு இருப்பீங்க இன்னைக்கும் நம்மளுடைய ஃப்ராட் ஷாப்பிங் நெட்வொர்க்கில் நிறைய ப்ராடக்டை காஸ்ட்லியான ப்ராடக்டை உங்களுக்காக அறிமுகப்படுத்த போகிறோம் அதுக்கு முன்னாடி எனக்கு அவசரமாக வர்றதுனால போயிட்டு வந்துடுறேன் வெல்கம் டு ஃப்ராட் ஷாப்பிங் நெட்வொர்க் எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஏகப்பட்ட கமெண்ட் அடிச்சிருக்கீங்க இந்த ப்ராடக்ட்டு சுத்தமாக வேலையே செய்யலைன்னு எங்கள் கம்பெனி வேலை செஞ்ச 10 நாள் ஆகுது இன்னும் சம்பளம் கொடுத்து 20 நாள் ஆகுது பிட்வீன் கேப்பில் உங்களுக்காக லைனில் வந்து நாங்கள் இந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இது நீங்கள் பார்க்குற இது சாதாரண ரிமோட் கிடையாது இது ஒரு மல்டிபர்பஸ் ரிமோட் பலான படம் பார்க்கணும்னு நினச்சி டிவி கிட்ட கொண்டு போனால் அதுவே பலான படத்தை காட்டும் மிட் நைட்டில் டக்குன்னு நீங்கள் ஏதாவது அது இது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூளை சித்த வைத்தியர் வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இன்னொரு சிறப்பு விஷயம் என்னென்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போனோம்னு அவசியம் கிடையாது குடும்ப சண்டை வந்தால் நேராக டிவி ஸ்டேஷன் வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் உங்கன்னு ஒப்பாரி வைக்கலாம் உங்களை நெஞ்சிலே மிதிப்பாங்க இருந்தாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரிமோட்டுடைய சிறப்பு என்னென்னா குழந்தைங்க எவ்வளோ நோண்டினாலும் குரு சேனல் கூட அப்படி மாறவே மாறாது ஆம்பளைங்க நோண்டினா மட்டும் மாறினே இருக்கும் பொம்பளைங்க ஆட்டோமேட்டிக்காக இதை கையில் கொண்டு போனால் அந்நீராக விடுவாங்க மெகா சீரியல் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மல்டிபர்பஸ் ரிமோட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா 21 இன்ச்சு கலர் டிவி உங்களுக்கு சத்தியமாக கொடுக்க மாட்டோம் ஏன்னா கம்பெனி திவாலா ஓடிங்குது இந்த மல்டிபர்பஸ் ரிமோட்டை நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணி வாங்கின நினச்சிங்கன்னா எங்களுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க நாங்களும் திருப்பி உங்களுக்கு மிஸ்டு கால் கொடுக்குறோம் இதுக்கு பேர் தான் 4G அடுத்து வரப்போகிறது டிஆருடைய ப்ரெஸ் மீட்டு அதில் நம்ம நிறுவர் விற்கிறாரு பாருங்க வேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுவீங்க ஓட்டு அதுக்கு முன்னாடி அவரை போட சொல்கிறான் கோட்டு சார் நான் 1-2-3 சொல்லுவேன் நீங்கள் டென்ஷன் ஆகி இங்கிலீஷில் பயங்கரமாக புலம்பணும் சார் ஐ ஆம் குவாலிஃபைடு ஐ ஆம் எஜுகேட்டட் ஐ ஆம் நாட் இல்லிட்ரேட் I can talk in English. Hindi malume. Sir, Telungukarangala konja paathamaanga sir. Telungula konja polamunga sir. Telugu TV la judge ga pani chesanu. Telugu cinema Prema Das state cinema direct chestunanu. Sir, na sir epa paathala okkandite kovapuringa. Konja endringa sir. I will stand up. I will raise the question. Sir, nadigi sagila avangal edho kootuda solranga. Avar enna adaithar sendren sandithen. அன்றைக்கு அரங்கேற்றப்பட்டது ஒரே அரங்கேறிய ஒரு சின்னஞ்சிறு காட்சி இதற்கு பிறகு அரங்கேற்றப்படாமல் அரங்கேறாமல் இருப்பது பல காட்சி சார் அந்த காட்சிகள்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா என்ன அவசியம் சொல்ல வேண்டியதன் அவசியம் என்ன நான் கேட்குறேன் சார் அன்சிகா அம்மாவுக்கும் உங்களுக்கும் என்ன சொல்லுங்க ஒன்றும் இல்லை அன்சிகாவுடைய அம்மா கிட்ட வரதட்சணை அதிகமாக கேட்டீங்களா நான் கேட்டேன் சார் என் டிமாண்டை வச்சேன் நான் ஒன்றும் கண்ணாமூச்சி விளையாட்டு நடத்தலையே சார் சிம்பு கல்யாணம் பண்ணா அனிமுன் எங்க சார் காஞ்சிபுரம் குமுடி புண்டி சார் ஒரு நிமிஷம் அர்ஜென்ட்டா ஐயோ எனக்கு அந்த மாதிரிலாம் பொழப்பு நடத்த தெரியாதியா சார் இந்த நாட்டுக்கு பிஎம் ஆகக்கூடிய தகுதி உங்ககிட்ட இருக்குன்றாங்க எனக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறது அடுத்த விஷயங்க ஆனால் கூப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு தகுதி வளர்த்துச்சிருக்கல சார் இன்னொரு அதிசயம் சார் உங்க படத்தை நீங்களே பார்க்கறதா சொல்றாங்க கதை உங்களுடைய கதை திரைக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்றதே விருப்பம் இல்லை சார் நீங்க சிம்போட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும் சுத்துறீங்க அவருக்கு ட்ரெஸ் இல்லைன்றாங்க அனுமானத்தில் யார் சொல்லக்கூடிய கேள்விகளுக்கும் நான் இப்பொழுது இல்ல சார் சார் என்ன சார் எச்ச மூஞ்சில தெரியுது பார்த்துல பேசினா சார் சாரி சார் சார் நீங்க யாரா இருக்கிட்ட எல்லாம் பிச்சை கேப்பீங்க சார் கேட்பேன் யார் தலைவரா இருந்தாலும் கேட்பேன் பிரைம் மினிஸ்டர் கேட்பணும் கேட்பேன் முடியுமான்னு கேக்குறீங்களா முடியும் சார் சமீபத்தில் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் திருட்டு விசில் பார்க்குறீங்களாமே காசு இல்லையா சார்
ஒரு ஜில்லா படத்தோட டிக்கெட்டுக்கும் வீரம் படத்துக்கும் டிக்கெட் வாங்கக்கூடிய தகுதி படத்தை என்னுடைய என்னிடத்தில் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்களே, இது கேட்டு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பெரிய மனுஷனா சார்? இதுக்கு தான் ஒழுங்கா இபிபியில் கட்டணன்றது. பாருங்க, பீஸ் பிடிங்கிட்டாங்க. இல்லை இல்லை, கரண்ட் இருக்குது, அவர் ஆஃப் பண்ணுறாரு சார். உங்களை கலாச்சது போதுமா சார்? போகிறோம். அரசியல் ஜோதிடம் வழங்குபவர் ஜோதிடர் புத்தூர் புழுகுநாதன். சொன்னா பழிக்கும், சொல்லாட்டி அரசியல்வாதிகளுக்கு வயிறு கலக்கும். மஞ்ச துண்டு ராசி நேர்களை, மணியாலையும் கனியாலையும் கட்டின துணையாலையும் உங்களுக்கு பிரச்சனை, அக்கா பிள்ளைங்களாலையும் உங்களுக்கு பிரச்சனை, மூத்த பிள்ளையாலும் பிரச்சனை, இளைய பிள்ளையுடைய ராஜினாமா. மொத்தத்தில் பென்ஷன் வாங்குகிற டைமில் டென்ஷனை உங்களுக்கு ஏற்படுத்தி ஃபங்க்ஷனே இல்லாமல் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன பரிகாரம்னா, போட்டுங்கிற மஞ்சத்துண்டை துவச்சி போட்டுட்டு டெல்லிக்கு போய் காவி துண்டோட காலில் விழுந்தீங்களன்னா காலத்தை ஓட்டிடலாம். இதுக்கு பரிகாரம் பண்ணுறதும் பஜனை பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. பம்பர ராசி நேர்களை, வர இருந்த பதவியை வாயால் கெட்டு போச்சு. லங்கை ராவணனை எதிர்த்து நாசமாக போனீங்க. வடக்க போய் கங்கை ஆற்றுல குளிச்சுட்டு மூடி ஆண்டவரை மூணு முறை தரிசனம் பண்ணால் பதவி கிடைக்கவும் பம்பரம் சுற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஜோதிடர் மனசில் பட்டத ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். கோபத்தை குறைச்சி சீன் போகிறத நிறுத்துனீங்களன்னா பம்பரம் கவுராமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். மாம்பழ ராசி நேர்களை, ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு மந்திரி பதவியை வாங்கி ஒய்யாரமாக எல்லாருக்கும் ஊசி போடணும்னு நினச்சிங்க. மோடி மஸ்தானுடைய பார்வை உங்கள் மேலே படாததுனால போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச பாவம் சுற்றி சுற்றி உங்களையே சுழுக்கெடுக்குது. உங்களுக்கான பரிகாரத்தை சொல்கிறேன். நீங்களும் கங்கை ஆற்றுல போய் காலை கழுவிட்டு மோடி ஆண்டவர் கோயிலில் 30 நாளைக்கு கூ ஊற்றுனீங்களேன்னா உங்களுக்கு பதவியும் பொறுப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன தான் கல் வச்சு மாம்பழத்தை பழுக்க வச்சாலும் தானாக பழுத்தா தான் வேல்யூவே. மோன ராசி நேர்களை, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு டெல்லி சிங்கப்பூர் மலேசியான்னு வீட்டுக்கே வராமல் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. என்னதான் மோடி சாமி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலும் மச்சானுக்கு மந்திரிச்ச பதவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னதான் நீங்கள் மூடியை முழுமையாக நம்பினாலும் மூடி கேடி மாதிரி லேடியோட கூட்டு சேர்ந்துக்குவார், அப்புறம் நீங்கள் டாடியே கதின்னு இருக்க வேண்டியதுதான். உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறோம். குடியும் கொடியுமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் கட்சியில் உதவாங்கிறதுக்கு ஒரு 500 பேர் இருக்கான். வேன் மேலே ஏற்றி வச்சு வெளுத்து கட்டுங்க. மம்மி ராசி நேர்களை, தயிர் சாதம், தக்காளி சாதம், வெந்த சாதம், வேகாய சாதம்னு கூட்டு வச்சு கும்மாலை அடித்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு குளநடுக்கம் இருக்க தான் செய்து. 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணாலும் பெங்களூர் நாட்டாமை என்ன சொல்லுவாரோன்னு கதி கலங்கி போயிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பரிகாரம், இளைஞர்களுக்கு ஹெல்மெட்டை கொடுத்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அது உங்களோட புண்ணியத்தில் ஜூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நேர்களே, அடுத்த செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி எங்கே போகிறோம்? பிரேக்குக்கு போகிறோம்பா. எங்களுடைய ஃப்ராட் ஷாப்பிங் நெட்ஒர்க்கில் பொருட்களை வாங்கி எங்களுக்கு மெயில் மேலே மெயில் போடுறீங்க, எந்த பொருளை வேலை செய்யலைன்னு, அதுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்களே கை செலவுக்கு வாங்கி கால் செலவு விற்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய ஃப்ராட் ஷாப்பிங் நெட்ஒர்க்கில் உங்களுக்காக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த ப்ராடக்ட் சைனா மொபைலில் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற மொபைல் தான் நைனா மொபைல். இந்த மொபைலுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிறப்பு இருக்குது. இதில் கேமரா இருக்கான்னு கேட்பீங்க, வீட்டில் கேமரா இருக்கிறதுனால இதில் கேமரா கட் பண்ணிட்டோம். ப்ளூடூத் இருக்குதான்னு கேட்பீங்க, வெளியில் ப்ளூடூத் இருக்கிறதுனால இதில் ப்ளூடூத் கட் பண்ணிட்டோம். இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்புக்கிறது எங்களுக்கு புரியுது. இதில் என்ன இருக்குதுன்றதை நீங்கள் வாங்கி பார்த்து நோண்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும். இதை நான் அரை மணி நேரமாக ஆன் பண்ணுறேன், இன்னும் ஒர்க் ஆகலைன்னா இந்த ப்ராடக்ட்டுடைய வேல்யூ உங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சிருக்கோம். இந்த ப்ராடக்ட்டு சாதாரண ப்ராடக்டே கிடையாது. இதை யூஸ் பண்ண இன்றைக்கி பல பேர் கோடீஸ்வரனா பிச்சைக்காரனா ரோட்டில் நடு ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இதில் என்ன ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பளைங்க மிஸ்டு கால் கொடுத்தா ரெட் சிக்னல் வரும், பொம்பளைங்க மிஸ்டு கால் கொடுத்தா க்ரீன் சிக்னல் வரும், ஆயாக்கள் மிஸ்டு கால் கொடுத்தா செல்ஃபோன் ஐயோ குயோன்னு அலறும். தலகாணி கடியில் இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒய் 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 சவுண்டு கேட்குமான்னு பார்த்தா எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. ஏன்னா இதில் பேட்டரி நிற்கிறது பெரிய விஷயம். இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் இந்த பொருளை வாங்கின ஒரு பரம்போக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். வயலா இல்லை, இந்த ஃப்ராட் ஷாப்பிங் நெட்ஒர்க்கில் இந்த மொபைலை வாங்கினதுலேருந்து நான் வர்ற அவஸ்தை எனக்கு தான் தெரியும். இதில் சார்ஜ் போடுறதுக்கு ஓட்டை எங்கே இருக்குன்னே தெரில, ஓட்டையை தேர்றதுக்கே 3 நாள் ஆச்சு.
பொண்ணுங்க ஃபோன் பண்ணா இதுல கிரீன் லைட் ஏறியும்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு கிழவிங்க ஃபோன் பண்ணா கூட இதுல கிரீன் லைட் தான் தெரியுது. இதுல இருந்தே தெரியுது கம்பெனிக்கு ரெட் லைட் ஏறிய காலம் சீக்கிரம் வந்துருச்சுன்னு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கின எங்க கஸ்டமர் எவ்வளவு அசிங்கசிமா திட்டினாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு இந்த நைனா மொபைல நீங்க வாங்கி சைனாவில் இருக்கிற மூணு பொண்ணுங்களுக்கு மசாஜ் பண்ற பொண்ணுங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா வீட்டுக்கே வந்து ஆண்டவன் சொத்து அழுகுற குத்து. அடுத்த செக்மெண்ட்டோ தமிழகத்தின் மூத்த கலைஞர்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவரை இன்டர்வியூ பண்ண போகிறோம். அது எப்படி இருக்கும் டோப்பா டோப்பனை பாருங்க. நமது சந்துக்கு பின்னால் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினர் தாத்தா மூக்க கட்சியுடைய தலைவர் குருமாநிதி அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க போகிறோம். வணக்கம் ஐயா. ஐயா இப்போ நம்ம முதல் ரவுண்ட் போகிறோம். பழகையில் நேரம் போயிடுவேன் ஐயா. நீங்கள் நினைக்கிற அந்த ரவுண்டு கிடையாது, இது வேறு ரவுண்டு. இந்த ரவுண்டில் நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஒரே வாரம் ஒரு வார்த்தையில் பதில் சொல்லணும். ஐயா ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தன்னோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் கோட்டீஸ்வரன் ஆக்கல ஒரு அரசியல் தலைவர் யாருங்க ஐயா? நான் தான் ஐயா. தமிழ், தமிழர், தமிழர் பண்பாடு இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்தவர் யாருங்க ஐயா? அதுவும் நான் தான் ஐயா. தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் பேச்சுன்னு மூச்சுக்கு 30 ரூபா சொல்லிட்டு இலங்கை போர் நேரத்தில் போகரசோட பதவிக்கு ஆசைப்பட்டு கூட்டணி வச்சது யாருங்க ஐயா? ஐயா உங்களுக்கு அலர்ஜியால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு என்ன அலர்ஜி வந்திருக்குங்க ஐயா? ஊருகே தெரியும், 2G 3G இதனால் பல ஜி டிகாட்சி. ஐயா நம்ம முதல் ரவுண்டு முடிஞ்சு இப்போ ரெண்டாவது ரவுண்டுக்கு போகிறோம் ஐயா. முதல் ரவுண்ட்லேயே வாசனை வந்து ரெண்டாவது ரவுண்டில் உன் பக்கத்தில் எப்படி உட்காருது? ஆ தள்ளி போய ஐயா. நம்ம தாத்தா மூக்க கட்சி அசைக்க முடியாத சக்தியாக இருக்கு, அதுக்கு என்ன காரணம்? மூணு எழுத்து தான் காரணம். எப்படி ஐயா? தம்பி சொல்கிற கேளு. அண்ணா மூன்று எழுத்து, அண்ணா வழி வந்த தம்பி மூன்று எழுத்து, மனைவி மூன்று எழுத்து, மகன் மூன்று எழுத்து, மகள் மூன்று எழுத்து, ஊழல் மூன்று எழுத்து, கொள்ளை மூன்று எழுத்து, காதல் மூன்று எழுத்து, காபம் மூன்று எழுத்து, புஷ்பு மூன்று எழுத்து. புரிஞ்சுதா இல்லையாடா? ஐயா கடந்த தேர்தலில் தாத்தா புக்கா கட்சி படுதோல்வி அடைந்ததற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஓட்டு சரியாகல, காரணம் ஓட்டு மிஷின் ஓட்டியாக போச்சு. ஐயா இதுதான் உண்மையான காரணமா? நீ தானா காரணம் ஐயா? நான் எப்படிங்க ஐயா? நீ என்ன உன்ன மாதிரி பத்திரிகையாளர் தான் காரணம். 2G 3G 5000 கோடி ஊழல், 10000 கோடி ஊழல்னு பேப்பரு, ரேடியோ, டிவி, ட்விட்டர், ஃபேஸ்புக்குன்னு போட்டு நாரடிச்சதுனால ஓட்டு எங்கே வரும்? அதனால தான் ஓட்டு குறைஞ்சி போச்சு. ஐயா புஷ்புக்கு இடம் கொடுத்ததா நம்ம தாத்தா புக்கா கட்சி பெரும்பான்மையான இடத்துல ஜெயிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்க ஐயா? நானும் அதான் நினைக்கிறேன். என் பையன்தான் ஒத்துக்கலை. அப்படி புஷ்புக்கு இடம் கொடுத்துருந்தா 35 தொகுதியிலையும் வெற்றி கணியை பறிச்சிருப்போம். இதனால் என் நெஞ்சும் நிறைஞ்சிருக்கும், மனசும் நிறைஞ்சிருக்கும். அப்புறம் ஏயா புஷ்புக்கு இடம் கொடுக்கல? எல்லாம் ஒரு பயந்தான் ஐயா. உங்கள் மூத்த பையன் பஞ்சாநெஞ்சன் அருணகிரிக்கும் இளைய பையனுக்கும் என்ன பிரச்சனைங்க ஐயா? என்னுடைய லூசு பையில தமிழ்நாட்டுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாதா? இருந்தாலும் உங்கள் வாயால் சொன்னதையா நல்லாயிருக்கும். இந்த தம்பி நான் சொல்ல கேளு, இந்த தாத்தா மூக்க கட்சி இந்தளவுக்கு ஒரு பெரிய இயக்கமாக உருவாகி இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? நாடகம்தான். நாடகம் போகிறது எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இந்திரா பூந்தியோடு சண்டை போட்டோம், சேர்ந்துக்கிட்டோம். கூடியா பூந்தியோட சேர்ந்தோம், இப்போ சண்டை போட்டோம். இதுக்கு முன்னாடி பேர பிள்ளைகளோட சண்டை போட்டோம், சேர்ந்துக்கிட்டோம். இதெல்லாம் அரசியலில் நடக்கிற நாடகங்கள். இதை புரிஞ்சுக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ உனக்கு வயசு பத்தாது, அனுபவம் பத்தாது. பேசாமல் கொள்கை பரப்பு செல்லாரா, ஏதாவது கட்சியில் சேர்ந்துரு. ஐயா தாத்தா புக்கா கட்சியில் நம்ம புஷ்புவோட இடம் இப்போ எப்படி இருக்குங்க ஐயா? புஷ்பு நம்ம இயக்கத்துடைய மிகப்பெரிய ஒரு சக்தி, அசைக்க முடியாத தூண், மொத்தத்தில் எனக்கு யூஸ் ஆகிற ஸ்போர்ட். இப்படி வர்றச்சிக்கிட்டே போகலாம். ஒன்று மட்டும் சொல்கிற, மத்திய அரசுக்கு ஹிந்தியில் லெட்டர் எழுதுறதுக்கு
எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்கறதே புஷ்பு தான், வெளியில் சொல்லிடாத. ஓகேவா? ஐயா, தேர்தலில் தோத்துட்டீங்க, பதவியில் வர இல்லை, இப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கதாவாசனம் எதிர்த்து கூட யாரும் வரல. உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுதுங்க ஐயா. எங்கிட்ட ஒரு கதை இருக்குது, அதை கேட்குறீங்களா? இப்போ 336 எபிசோடு நாயாட நிறையாட டெய்லியே போட்டு பார்த்துக்கிறேன். நீயே வா, உனக்கு ஃப்ரீயாக காட்டுறேன். ஐயா, உங்கள் நேரத்தை ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. காலண்டரே ஃப்ரீயாக தான் இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக தள்ளி விடு. இன்னைக்கு நம்மளுடைய ஃப்ராட் ஷாப்பிங் நெட்வொர்க்கில் உங்களுக்காக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற மிகப்பெரிய ப்ராடக்ட் மல்டிபர்பஸ் தொடப்பம். இது அமெரிக்காவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி ஒப்பமா வீட்டு பக்கத்துலேருந்து உற்பத்தி பண்ணி இதை கொண்டு வந்திருக்கோம். இந்த மல்டிபர்பஸ் தொடப்பம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமீபத்தில் இந்தியாவில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய தொடப்பங்களில் இந்த மல்டிபர்பஸ் தொடப்பமும் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக வகிக்குது. சமீபத்தில் டெல்லியில் கூட இந்த தொடப்பம் நல்ல பேர் வாங்குச்சு, ஆனால் இப்போ சோறு வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பிட்வீன் கேப்பில் இந்த மல்டிபர்பஸ் தொடப்பத்தை வாங்கின எங்களுடைய கஸ்டமர் மைக்கேல் ஜாக்சனுடைய அக்கா பையன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். டேய், டிவியில் வா. இந்த ஃப்ராட் ஷாப்பிங் நெட்ஒர்க்கில் தொடப்பத்தை வாங்கினதுலேருந்து வீட்டில் கொஞ்சம் நேரம் மச்சு நேரம் கூட இப்போ மதிக்கிறது இல்லை. முன்னெல்லாம் என் பொண்டாட்டி செருப்பால் அடிச்சு நின்றா, இப்போ இந்த தொடப்பத்தால் அடிக்கிறது அப்படி மசாஜ் பண்ணுற மாதிரியே இருக்குது. நீங்களும் இந்த தொடப்பத்தை வாங்கினீங்கன்னா உங்கள் பொண்டாட்டி செருப்படிலேருந்து தப்பிச்சு இதில் சாஃப்டாக அடி வாங்கலாம். டீலாக ஃபீலான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எங்களுடைய ஃப்ராட் ஷாப்பிங் நெட்ஒர்க்கில் ரொம்ப காஸ்ட்லியான பொருளான மல்டிபர்பஸ் தொடப்பத்தை வாங்கின கஸ்டமர் அழகாக பேசினார். அவருக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு போகும்போது கை செலவுக்கு 50 ரூபா துட்டு கொடுப்போம் அவருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இருந்தாலும் கம்பெனி ரொம்ப கஷ்டத்தில் ஓடிங்குது. உங்களுக்காக எங்களுடைய ஆப்ரேட்டரு ஸ்பாட் பார்ட்டில் படுத்து கொண்டு இருக்கிறான். உடனே அவருக்கு கால் பண்ணுங்க. என்ன நேரம் போய் படங்களை பார்க்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறாரு, கப்புனு போய் பிடிச்சிடுங்க. இந்த மல்டிபர்பஸ் தொடப்பத்தை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினீங்களன்னா உங்களுக்கு பெருகி தள்ளுற 2 பொம்பளை இலவசமாக கிடைக்கும். அதுக்கு பேர் என்கேடின்னு வச்சிருக்கிறோம். என்கேடினா என்ன, நாட்டுக்கட்ட நாகலட்சுமின்னு அர்த்தம். அந்த அம்மாவை நீங்கள் இலவசமாக ஓட்டிட்டு போகலாம். இதனால் இந்த தொடப்பம் ஒரு வகையில் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டஸ்ட்டும் க்ளீன் பண்ணும், கெஸ்ட்டும் க்ளீன் பண்ணும். கூட்டணி கட்சிகளை நம்பி கூப்பிட்டையாட கட்சியாட பம்பரம் கட்சி பல அவமானங்களை நிறைவேற்றினார்கள். அதனுடைய தொகுப்பை யூ கேன் சீ. பம்பரம் கட்சியினர் அவர்களின் தலைவரின் முன்னிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அடைந்த மாபெரும் தோல்வி ஏற்றுக்கொள்ளும் வகையில் 3 அவமானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அக்கட்சியின் தலைவர் அவமானங்களை வாசிக்க கரவொலி எழுப்பி தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினார்கள். இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய 3 அவமானங்கள். அவமானம் 1, உலகளவில் மூடி பஸ் ஸ்டாண்ட் பெரும்பான்மை பெற்று அதிபர் பொறுப்பில் அரியணை ஏறிய பொழுது அவருடன் கூட்டணி வைத்த நமது பேரிழக்கம் படுதோல்வி அடைந்தது. இந்த தோல்வியை விட வரலாற்றில் நமக்கு பெரிய அவமானம் இருக்க முடியாது. எனவே நாம் பெற்ற தோல்வியையும் அதன் விளைவாக பெற்ற அவமானத்தையும் அங்கீகரித்து அதையே முதல் அவமானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். ஆதரிப்பவர்கள் தங்கள் கரத்தை தட்டி ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவமானம் 2, மூடி மஸ்தான் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அந்நிய நாட்டு அரக்கர்களை இங்கு அழைத்து வந்து மரியாதை செலுத்த மூடி முயற்சித்தவுடன் நமது தலைவன் அதை தடுத்துவிட பெரிதும் முயற்சித்தார். மூடி அசையாததால் அவரது கால்களை பற்றி இழுத்து அசைத்து நிறுத்த முயற்சித்தார். அதுவும் தோல்வியடைந்ததால் தலைநகர் கில்லியில் ஒருநாள் போராட்டத்தை அறிவித்து 50-க்கும் மேற்பட்டோர் அடங்கிய பெரும் கூட்டத்தை திரட்டி போராட்டம் நடத்தினார். இந்த செயலற்ற குழு தலைவரின் இந்த போராட்டம் நமது கட்சிக்கு கிடைத்த அவமானமாக கருதி இதையே 2வது அவமானமாக நிறைவேற்றுகிறோம். அவமானம் 3, தோற்று போனாலும் அரக்கர்களை அங்கீகரித்து அரசு விழாக்களில் அமர வைத்தாலும் அதற்கெதிராக நாம் போராட்டம் நடத்தினாலும் நாம் மூடியை நம்பியே காலத்தை கடக்க வேண்டும் என்பது நமக்கெல்லாம் கிடைத்த மாபெரும் அவமானமாகும். வேறு வழியின்றி மூடியை பின்தொடர்ந்து அவரது வழியில் உருண்டோடி இனி நாம் மேலும் பல அவமானங்களை எதிர்கொள்வோம். நன்றி, வணக்கம். ஒளிப்பதிவாளர் நயன்தாராவுடன் குஜால் நாராயணசாமி, புன் நியூஸ். நம்பிக்கலாம், உலகத்தில் எத்தனையோ ஸ்டார் இருந்தாலும் பவர் ஸ்டாருங்கன்னு ஒரு தனி மரியாதை தெரியுது. பப்பரப்பேடு உட்கார்ந்துருக்கிறாரு மனுஷன், விக்கு பிறகத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ பண்ணிவிடுவான். உலக தமிழ் சினிமா வரலாற்றில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் நடிகர் பவர் ஸ்டார். அவர் இன்று நமது ஸ்டுடியோவில் வந்திருக்கிறார். அவருடன் ஒரு அறிவுபூர்வமான உரையாடல். வணக்கம் சார்.
உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஏதோ கிட்னி திருறதா சொல்கிறாங்க. ஆமாம் 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 ஆமாம், அது வந்து அதை நான் பெருசாக எடுத்துக்கல. ஆயாவாக இருந்தால் கூட திருடுவீங்களாமே. கண்டிப்பாக உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நோயாளிகளில் அஞ்சே அஞ்சு பேர் தான் பொழைச்சிருக்காங்கன்றாங்க, அது உண்மையா? இல்லை இல்லை, அதெல்லாம் போய் கண்ணா லட்டு தின்ன ஆசையாக படத்துடைய கதாநாயகியுடைய உதட கடிச்சிட்டு தான் சொல்கிறாங்க, உண்மையா? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. ஒரே நேரத்தில் ஆறு லட்டை திருடி அட்டே டைமில் வாயில் திணிக்க முயற்சி பண்ணிங்களா, லட்டு போகலன்றாங்க? இல்லை இல்லை, போகல இல்லை, லட்டுலாம் நல்லா போச்சு. இவ்வளோ படம் நடித்து பவர் ஸ்டார்ன்ற பட்டத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எவ்வளோ ரசிகர்கள் கூட்டம் இருப்பாங்க? ஒரு 1200 பேர் இருக்கிறாங்க, ஃபுல்லாக என்னுடைய ஃபேன்ஸ் தான் சொல்லலாம். பிஜேபி இந்தியா ஃபுல்லாக மாபெரும் வெற்றி பெற்றதுக்கு உங்கள் ஃபேன்ஸ் தான் காரணன்றாங்க. நம்மக்கிட்ட ஃபேன்ஸ் நிறையா இருக்கிறாங்க. ஒரு கட்சியை சொல்லி ஓட்டு போடுங்க சொல்கிறதுனால தப்பு இல்லையா, அது மனித உரிமை இல்லை, இது யாரும் தடுக்க முடியாது இல்லையா, அவங்கவுங்க விருப்பம் அது. ஒபாமா கூட உங்கள் ஃபேன்ஸை ஓட்டு போட சொல்லி கேட்டதா சொல்கிறாங்க? இல்லை, சொன்னால் செய்வாங்க. இன்னும் யாரும் அந்த எந்த கட்சி இருக்கா எனக்கு தெரியாது, எத்தனையோ ஃபேன்ஸ் இருக்காங்க, இதில் போடுங்க ஓட்டு போடுங்கன்னா போடுவாங்க. ஒபாமா உங்களை கூப்பிட்டு நீங்கள் ஏதோ போகலன்னு சொல்கிறாங்க? எனக்கு டைம் இல்லை, ஏன்னா இங்கே கூப்பிட்டாங்க. காருக்கு டியூ கட்டாததுனால செட்டு உங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னென்ன பொருள் எடுத்து போனார் சார்? சின்ன ஒரு பொருளை கூட தூக்கிட்டு போயிட்டானுங்க, ஒரு 50 ஏசி இருந்து அதை தூக்கிட்டானுங்க, பெட்டு எல்லாம் ஒரு 8 கோடி ரூபா பொருள் போயிடுச்சு. விக் இல்லாமல் பார்க்க கேவலமாக இருப்பீங்களாமே. அது நீங்கள் தான் சொல்லணும், நானாக என் பவர் காட்டக்கூடாதுல்ல. நீங்கள் ஜெயிலுக்கு போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? நல்ல காமெடி, அது பப்ளிசிட்டி இல்லாதனால டவுன் ஆயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு காலை கடனை தவிர வேறு என்னென்ன வேலைலாம் பண்ணுவீங்க? காலையில் எழுந்திக்கிறது, அப்புறம் புக்ஸு பேப்பர்ஸ்லாம் வரும் பார்ப்பேன், அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறது, அப்புறம் மத்தியானம் லஞ்ச் பண்ணிப்போம் தூங்குவோம், அப்புறம் ஈவினிங் டயத்தில் அப்படியே வாக்கிங்கு அப்படியே போவோம், அப்புறம் நைட்டு 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவேன், லைப்ரரி போவேன், கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே தமிழ்நாட்டுக்காரங்க திருச்சிக்காரர் எல்லாம் வருவாங்க, அப்படியே பேசிகிட்டு இருப்பேன். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் நல்லவராக இருப்பீங்களாமே? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை இல்லை. உங்களை விட பெரிய ஃப்ராட்லாம் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க, 5000 கோடி 10000 கோடி போட்டவங்களாம் உள்ளே உட்காந்துருக்கேன். கொள்ளி அடித்த பணத்தை எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கீங்க சார்? தமிழ்நாடு உலகம் பூரா இருக்குது. உங்கள் கூட பிறந்தோம், உங்களை மதிக்காமல் இப்போவும் உங்களை தூக்கி போட்டு மிதிச்சிட்ருக்கிற தம்பிங்க யார்? தம்பி விஜய் அஜித். ரொம்ப நன்றி பவர் ஸ்டார் அவர்களே, அடுத்த வருஷமாக உங்களை ஃபீல்டில் பார்க்கணும், அது வரையும் ஃபீல்டில் இருங்க. என் அன்புக்கினியவர்களே, இன்று நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துருப்பீர்கள், அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சி தொடரும், நீங்கள் எல்லோரும் பார்ப்பீர்களா பார்ப்பீர்களா, சத்தமாக சொல்லுங்கள், பார்ப்பேன் என்று சொல்லுங்கள். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருப்போம், பட் கிண்டல் பண்ணதை நீங்கள் எல்லாம் ரசிச்சிருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது, யாராவது ஏதாவது பண்ணுவாங்களான்னு. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ப்ரேயர் ஒன்றா பண்ணிவிடுவோமே. என் அன்பு கினியவர்களே, இந்த பிள்ளை செய்த ஒரு சின்ன கேலியான விஷயங்கள் கூட சில பேர் மனதை பாதித்திருக்கலாம். Somebody is a putting hand of the steamer case may like to say putting of the hands is mean. கைகளை எடுத்துக்கொண்டு இவர்களை அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோணலாம். இருந்தாலும் just you make a for humor all thinking of the people in laughing up mouth in a smiling face up. எல்லார் முகத்திலும் சிரிப்பு இருந்திருக்கும். அதனால் ஆல் பீப்புள் ப்ளீஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப், எல்லோரும் சேர்ந்து சப்ஸ்கிரைப் செய்வீங்கள். அப்படி செய்தீர்கள் என்றால் வி வில் இம்ப்ரூவ் அவர் டேலண்ட், வி வில் இம்ப்ரூவ் அவர் ப்ரோக்ராம். வி லைக் டு சே காட் இஸ் சம்திங் அபவுட் கிரேட் ஃபார் யூ. ஆண்டவர் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்வாராக, அதற்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். வி லைக் டு சே த இஸ் காட் இஸ் கிவ் த ஆல் சப்ஸ்கிரைபர் அப் இன் யூர் ஹேண்ட். உங்களுடைய பர்சிலிருந்து சப்ஸ்கிரைப் செய்யலாம், உங்கள் கிரெடிட் கார்டிலிருந்து சப்ஸ்கிரைப் செய்யலாம். வி லைக் டு சே காட் இஸ் சே சம்திங் யூ ஹாவ் டு பே இன் சப்ஸ்கிரைப். எல்லோரும் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இலவசமானது. என் ஆண்டவரே எல்லோரையும் சப்ஸ்கிரைப் செய்ய செய்யுங்கள். அப்படி செய்தீர்கள் என்றால் வி லைக் டு சே த காட் இஸ் திங்கிங் வெரி பிக் ஆஃப் யுவர் ஆஸ்மி மேக்ஸ் யூ லைக் டு சே யூ ஆர் த சப்ஸ்கிரைப் இஸ் பெட்டர்.